வணக்கம். மீடியா உன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் திருப்பூர் குமரன் சிலை அருகில் மத்திய மாநில அரசுகள் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும், மரபணு விதையை புறக்கணிப்போம் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் வெள்ளையன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறும்போது, நேற்று கோவை பிரச்சாரத்தின்போது அந்நிய தயாரிப்பு பொருட்களுக்கு தீ வைத்து எரித்தவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும், அண்ணல் காந்தியடிகள், வ.உ. சிதம்பரனார் அந்நிய தயாரிப்பு பொருட்களுக்கு தீ வைத்து எதிர்ப்பு தெரிவித்தனர், மத்திய அரசு 100% அந்நிய வர்த்தகத்தை அனுமதித்துள்ளனர், ஆன்லைன் வர்த்தகத்தால் உள்நாட்டு தொழில் அழிந்து போகும், வணிகர்கள் அந்நிய தயாரிப்பு பொருட்களை விற்கக்கூடாது, பொதுமக்கள் வாங்காமல் புறக்கணிக்க வேண்டும், 6 நாள் பிரச்சார பயணம், பொங்கலுக்கு பின்னரும் பிரச்சார பயணம் தொடரும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளியேறும் வரை இந்த பிரச்சாரம் தொடரும் என்று தெரிவித்தார். அந்நிய பொருள்களை எரித்துக் கொண்டிருக்கின்றார். அந்நிய பொருள்களின் ஏகாதிபத்தியத்தை அந்நிய பொருள்களை புறக்கணிக்க வேண்டும், நம்முடைய இந்திய தயாரிப்புகளையே மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு பிரச்சார இயக்கத்தை துவக்கியிருக்கிறோம். நேற்றைய தினம் கோவையில் நடைபெற்ற பொழுது அந்த கோவை மாவட்ட தலைவர் மாணிக்கம் மற்றும் நண்பர்கள் அந்நிய தயாரிப்புகள் சிலவற்றை தீ வைத்து எரிக்க பார்த்தார்கள். அதை காவல்துறை தடுத்தது. அதன் பிறகு அதை காலால் மிதித்து நாசம் செய்தார்கள். இப்படி தீ வைப்பது என்பது எல்லா இடத்துலையும் வழக்கமான ஒன்றுதான். அண்ணல் காந்தி அந்நிய பொருள்களுக்கு தீ வைத்தார். அந்நிய பொருள்களை தீக்கரை ஆக்குவோம் என்று அண்ணல் காந்தி களம் இறங்கிய பிறகுதான் ஆங்கிலேயர்கள் ஓட்டம் பிடித்தார்கள். அதற்கு முன்பே 1905 செக்கிறது செக்கிறது செம்மல் வ.உ. சிதம்பரனார் அந்நிய பொருளை தீ வைத்து எரித்தார். இதில் அந்நிய நிறுவனங்கள், வணிகம், சிறு தொழில்கள் இதெல்லாம் கைப்பற்றி கொண்டு உள்நாட்டு தொழிலில் நசுக்குகிறார்கள். அதனால்தான் வ.உ.சியும் காந்திஜியும் அந்நிய பொருளை தீ வைத்து எரித்தார்கள். இப்போதும் நிலைமை அதுதான். வெளிநாட்டு வணிகத்தை, வெளிநாட்டு தொழில்களை தாராளமாக அனுமதித்து விட்டார்கள். சமீபத்திய இப்போது இருக்கிற மத்திய அரசாங்கம் 100% அந்நிய முதலீட்டை அனுமதித்து விட்டார்கள் வணிகம் செய்ய. அதன் பிறகும் கூட ஒட்டுமொத்தமாக கைப்பற்ற முடியவில்லை என்பதால் ஆன்லைன் வணிகம் என்கிற நூதனமான வணிகத்தையும் அனுபவித்திருக்கிறார்கள். அமேசான், பிளிப்கார்ட் இப்படி அநேக நிறுவனங்கள், வெளிநாட்டு கம்பெனிகள், இவங்க ஆன்லைனில் புக்கிங் பண்ணி பொருட்களை வாங்கி கொண்டால் அதன் பிறகு உள்நாடு சில்லறை வணிகம் கொஞ்சம் கொஞ்சமாக சீலித்து போய்விடும், அழிந்து போய்விடும். இந்த இடத்துல நாங்கள் வந்து எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருப்பது சுவாமி விவேகானந்தர் தான். அவர் தான் சொன்னார், நம்மை அழிக்க நினைப்பவர்களை அழிக்கவும் தயங்கக்கூடாது. வெளிநாட்டுக்காரர் நம்ம வணிகத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நம்மளை அழிக்கிறான், அப்போது அவருடைய வணிகத்துக்கே நம்ம வந்து வேட்டு வைக்கணும், அதை அழிக்கணும் என்று முற்பட்டு நாங்கள் இறங்கியிருக்கிறோம். இதில் பொதுமக்கள் வியாபாரிகள் நம்மை அழிக்க வருகிற அந்நிய நிறுவனங்களுக்கு பாடம் புகட்ட கடைகளில் அந்நிய பொருள்களை விற்கக்கூடாது, இது வியாபாரிகள்ட்ட கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் பொதுமக்களும் வெளிநாட்டுக்காரன் சில்லறை வணிகம் பண்ண வந்து நாட்டை பிடிச்சிக்கிட்டான், அதே மாதிரி நிலைமை மீண்டும் வந்துடக்கூடாது. அதனால் பொதுமக்களும் அந்நிய பொருள்களை புறக்கணிக்கணும். ஆனால் இதை
இந்த எண்ணத்தை மக்களுக்கு உண்டாக்குறதுக்காக தான் அந்நிய பொருள்களை தீ வைக்கிற ஒரு ஏற்பாட்டையும் கோவை நிர்வாகிகள் செய்தார்கள். அதனால் நண்பர்களே, அந்நிய பொருளை தீக்கரையாக்குகிற பணியை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இங்கே திருப்பூர் குமரன் அவருடைய நினைவிடத்திலிருந்து இன்று துவக்குகிறோம். 6 நாட்கள் தொடர்ந்து இந்த பிரச்சார பயணம் மேற்கொள்ளும். அதன் பிறகு உங்களுக்கு பிறகு மீண்டும் எங்களுடைய இந்த இயக்கம் துவங்கும். வெளிநாட்டு நிறுவனங்கள் விரட்டப்படுகிற வரை, இங்கே இருந்தவர்கள் மூட்டை முடிச்சோடு வெளியேறுகிற வரை எங்களுடைய இந்த இயக்கம் தொடரும், தொடர்ந்து நடைபெறும்.